வணக்கம் மாணவர்களே நாம இந்த வீடியோவில் மின் இருமுனையினுடைய நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் மின் புலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது ஒரு முக்கிய வினா ஐந்து மதிப்பெண் முக்கிய வினா இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஐயோ இதை எப்படிடா வரைகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு எப்படி வரையிறது அப்படின்றத எளிமையாக சொல்லித்தரேன் நீங்கள் இது என்ன அப்படின்றத புரிஞ்சிட்டிங்கன்னா எளிமையாகவே வரைஞ்சிடலாம் மின்னூட்டங்களை எடுத்துக்கலாம் இந்த நேர்மின்னூட்டமாக இருந்தால் அந்த மின் துகளிலிருந்து வரக்கூடிய கோடுகள் எப்போதுமே வெளிநோக்கி அமையும் அப்போது அதனுடைய மின் புலமும் வெளிநோக்கியே அமையும் ஒரு எதிர்மின்னூட்டத்தை எடுத்துட்டோன்னா அதனுடைய கோடுகள் எதிர் மின்னூட்டத்தை நோக்கி வரும் அப்படியானால் மின் அந்த எதிர் மின்னூட்டத்தை நோக்கி வரும் இதை முதல்ல மனசில் வச்சு மின் இருமுனைனா என்ன இரண்டு மின்னூட்டங்கள் சமமான மின்னூட்டங்கள் எதிர் எதிர் குறியீடுடையதாக இருந்தால் அதை வந்து மின் இருமுனைன்னு சொல்கிறோம் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்ற ஒரு மின் இருமுனை எடுத்துக்குவோம் அது ஏ பின்ற புலிகளில் இருப்பதாக கருதுவோம் ஓ என்பது மின் இருமுனையினுடைய மையம் இந்த மின் இருமுனையானது ஏ தொலைவில் உள்ளது சீன்ற ஒரு புள்ளியை எடுத்துக்குவோம் அந்த புள்ளி மையம் ஓவிலிருந்து ஆர் தொலைவில் இருப்பதாக எடுத்துக்கும் இப்போ நாம் கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வந்து வெகு தொலைவில் இருக்கும் இந்த ஏவை விட ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் இருமுனைனா வந்து ரெண்டு மின்னூட்டங்கள் இந்த இரண்டு மின்னூட்டங்களும் ரொம்ப அருகில் தான் இருக்கும் அப்படி தானே நானோமீட்டர் ஸ்கேலில் ரொம்ப அருகில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆர் தொலைவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மில்லி மீட்டர் ஸ்கேலில் இருக்கும் இப்போ அதனால நமக்கு படம் வரைகிறதுக்கு தெளிவாக தெரிகிறதுக்காக வேண்டி இந்த அளவுகள் டூ ஏ அளவும் இந்த ஆறும் ஏறக்குறைய பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நமக்கு மின் இருமுனைன்னு எடுக்கும்போது ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும் இந்த ஆரை கம்பேர் பண்ணும்போது ஓகே இந்த ப்ளஸ் க்யூவும் மைனஸ் க்யூவும் ஒரு மின் புலத்தை உருவாக்கும் அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நாம் ப்ளஸ் இருந்து என்ன மின்புலம் உருவாகுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நமக்கு தெரியும் ப்ளஸ் இருந்து வெளிவரக்கூடிய மின் விசைக்கோடுகள் எப்போதுமே வெளிநோக்கி அமையும் அப்படியானால் மின் புலமும் வெளிநோக்கித்தான் அமையும் அதே போல் இந்த ப்ளஸ் இருந்து இந்த சீன்ற புள்ளி எடுத்துக்கிட்டோன்னா பி வழியாக தான் அந்த மின் புல கோடு போயிருக்கும் மின்புல திசையும் அதே திசையில் தான் இருக்கும் எனவே பி சீன்ற திசையில் தான் இ ப்ளஸ் அமைது அடுத்ததாக மைனஸ் க்யூபில் உள்ள புலம் எப்படி இருக்கும் எப்போதுமே மைனஸ் குவை நோக்கி வருவதாக இருக்கும் அதே போல் இந்த புலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் மைனஸ் கியூபை நோக்கி வருவது போலவே இருக்கும் சரியா எதிர் மின்னூட்டத்தை நோக்கி வரும் மின்விசை கோடுகளின் திசையிலேயே மின்னூட்டத்தை நோக்கி அமையும் இ மைனஸ் சரியா இந்த ரெண்டு இ பிளஸ் இ மைனஸ் என்று இரண்டு வெக்டர் மின்புலங்களை நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இந்த மின்புலங்களுடைய தொகுப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது இரண்டு வெக்டர்கள் ஒரு கோணத்தில் அமைந்தால் நேர்கோட்டில் அமையலை அப்படின்றிருந்துச்சின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இணைக்கரம் வரைஞ்சிக்கணும் அந்த இரண்டையும் வச்சு ஒரு இணைக்கரம் வரைஞ்சிக்கணும் அந்த இணைக்கரத்தினுடைய விட்டம் அதுதான் வந்து தொகுபயனாக இருக்கும் ஈ டோட்டலை தான் நாம் கண்டுபிடிக்கணும் சிஏஓ சாய்ந்து இருக்கிறது இல்லையா ஒரு தீட்டா கோணத்தில் இரு இருக்கிறத நாம் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சிபிஓவும் தீட்டா கோணமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து சமமுக்கோணங்கள் பாருங்கள் அதனால் நமக்கு இந்த ரெண்டும் தீட்டாவாக தான் இருக்கும் இப்போது இதே கோணத்தில் தானே இந்த இடம் இருக்குது பாருங்கள் இங்கே இதற்கு இணையான ஒரு கோடு இதே கோடு அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ இதுவும் தீட்டா சரியா அடுத்தது இங்கே வாங்க அதாவது உட்புற கோணம் வெளிப்புற கோணத்திற்கு சமம் எனவே இது தீட்டானா இதுவும் தீட்டா சித்தானா பின்றது மின் இருமுனையின் திருப்புத்திறன் எப்போதுமே மைனஸ் இருந்து ப்ளஸ் கியூவை நோக்கியா மீன் இப்போ படவிளக்கம் என்ன எழுதிக்கலாம் படவிளக்கம் ஏபி மின் இருமுனை டூ ஏ மின் இருமுனையின் இடைத்தொலைவு தொலைவு ஆர் ஓசியின் இடை இ வெக்டார் மின்புலம் பி வெக்டார் மின் இருபனையின் திருப்புத்திறன் இதே வார்த்தைகள் தான் அச்சுக்கோட்டிலையும் பார்த்தோம் தானே அதே எழுதுனா போதுமானது இப்போ இந்த இ பிளஸ் சாய்வாக இருக்கிறதுனால இதை எப்படி நாம் ரிசால்வ் பண்றது ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டிக்கலாம் கிடைமட்டத்திலையும் அச்சுக்கோட்டிலையும் கோடு வரைஞ்சிட்டோம்னா இ பிளஸ் கோணம் தீட்டா என்று எடுத்துக்கொண்டால் தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் இ ப்ளஸ் காஸ் தீட்டா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் செங்குத்தாக இருக்கக்கூடிய அடுத்த இன்னொரு பக்கத்தை நாம் இ ப்ளஸ் சைன் தீட்டா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இ மைனஸ் எப்படி ரிசால்வ் ஆகும் இ மைனஸ் எப்படி நாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கோணம் இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த கோணத்திற்கு இருக்கக்கூடியது என்ன இதுதான் இ மைனஸ் தான் நமக்கு மென்புலம் எனவே அதுக்கு அடுத்துள்ளது வந்து இ மைனஸ் காஸ்தீட்டா அண்ட் அதற்கு செங்குத்தாக இருக்கக்கூடியது இ மைனஸ் தீட்டா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இ ப்ளஸ் தீட்டாவும் இ மைனஸ் தீட்டாவும் சமமான அளவினதாகவும் எதிரெதிர் திசையிலேயும் திசையிலையும் அமைகிறதுனால அவை இரண்டும் ஒன்றே ஒன்று வெட்டி கொள்கின்றன அப்போ நமக்கு மீதம் இருக்கிறது என்ன மட்டும்தான் இருக்குது இ theta காஸ்திட்டா அண்ட் இ மைனஸ் காஸ்திட்டா இவை இரண்டும் ஒரே திசையில் அமைகிறதுனால இதை வந்து நாம் கூட்டிக்கொள்ள வேண்டும் அப்போது மின்புலத்தினுடைய தொகுபேன் எப்படி இருக்கும் இ டோட்டல் இ ப்ளஸ் காஸ்திட்டா ப்ளஸ் இ மைனஸ் காஸ்திட்டா அப்போ E இ டோட்டல் e so, e e e so, e equal to E இ cos காஸ்திட்டா அண்ட் யூனிட் வெக்டர் ஆஃப் பி அதில் பியினுடைய அழகு வெக்டரை குறிப்பிட்றோம் ஆனால் பியினுடைய அழகு வெக்டர் எந்த திசையில் இருக்கும் இ இந்த திசையில் இருக்குது பி இந்த திசையில் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் யூனிட் வெக்டர் அழகு வெக்டர் ஆஃப் பி அப்படின்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இ மைனஸ் காஸ்தீட்டாவிலையும் மைனஸ் காஸ்திட்டாவினுடைய எதிர் திசையில் இருக்கிறதுனால நாம் இந்த மைனஸ் போட்டுக்கிறோம் இந்த மைனஸ் ஏன் வருது அப்படின்றது புரியுதா இப்போது நாம் படம் வரைஞ்சிட்டோம் பட விளக்கம் எழுதிட்டோம் இ டோட்டலும் எழுதியாச்சு அடுத்து இந்த இ பிளஸ்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஆனால் நமக்கு தெரியும் இ சமம் ஒன் பை ஃபோர் பை எப்சுலான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு யூனிட் ஃபெக்டர் ஆஃப் பி ப்ளஸ் க்யூவினால் சியில் உருவாகும் இ எவ்வளவாக இருக்கும் இ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சுலான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர் போட வேண்டிய இடத்துல நாம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் போட்டிருக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல நம்ம ஆர் என்று கொள்ள வேண்டியது எது ப்ளஸ் இருந்து சி என்ற புள்ளி வரைக்கும் உள்ள தொலை அது எதுவாக இருக்குது இந்த பிசியாக இருக்குது இந்த பிசி எப்படி அமையும் இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருப்பதனால ஓபி என்ற பக்கம் ஏ என்றும் ஓசி என்ற பக்கம் ஆர் என்றும் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹைப்போட்டினியூஸ் கர்ணம் எப்படி கிடைக்கும் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும் ஆனால் நமக்கு இங்கே பிசியோட ஸ்கொயர் தேவைப்படுறதுனால இந்த ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரோட ஸ்கொயர் போடும்போது இந்த ரூட் கேன்சல் ஆகிடுது நமக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மட்டும் கிடைக்கிது இப்போ நம்ம மைனஸ் க்யூபினால் சியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை பார்ப்போம் அது வந்து இ மைனஸ் வெக்டர் அப்போது அதுக்கும் இ ஆனது என் எப்படியா இருக்கும் ஒன் பை ஃபோர் பை எப்சோன் ஜீரோ க்யூ பை ஆர் ஸ்கொயராக தான் இருக்கும் இங்கே ஆர் ஸ்கொயர் என்பது என்ன ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதையே ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்கிறோம் இவை இரண்டும் சம முக்கோணங்களாக இருப்பதனாலும் ஏசியும் சிபியும் சமமாக இருப்பதனாலும் இதே அளவு நம்ம இங்கே இங்கே போட்டுக்கலாம் அப்போ நமக்கு தெரியுது வெக்டர் இ ப்ளஸ்ஸினுடைய மேக்னிடியூடும் வெக்டர் இ மைனஸினுடைய மேக்னிடியூடும் சமமாகவே இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது இ டோட்டல்னால் என்ன அப்படின்னா இந்த இ ப்ளஸ்ஸையும் இ மைனஸையும் நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல அப்போ இ டோட்டல் என்னவாகும் ஒன் பை ஃபோர் ஃபைஎப்ஸ்லான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ்தீட்டா இன்ட்டு யூனிட் வெக்டர் ஆஃப் பி அடுத்ததும் ஒன் பை ஃபோர் பைப்ஸ் லான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ்தீட்டா யூனிட் வெக்டர் ஆஃப் பி இப்போ இது ஒரு முறை இது இரண்டாவது முறை அப்படி தானே இப்போ அதனால் இந்த இரண்டை மட்டும் நாம் போட்டுக்கிறோம் ரெண்டுக்கும் பொதுவாக மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம் ஸோ இ டோட்டல் வில் பி மைனஸ் ஆஃப் ஒன் பை ஃபோர் ஃபைஎப்ஸ் லான் ஜீரோ கியூ காஸ்திட்டா பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு யூனிட் வெக்டர் ஆஃப் பி இப்போ இந்த காஸ்திட்டானா என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த முக்கோணம் சிபிஓவை எடுத்துக்கலாம் இந்த முக்கோணத்தில் காஸ்திட்டா என்ன அடுத்துள்ள பக்கம் இருக்குது கர்ணம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயராக இருக்குது எனவே காஸ்திட்டா வில் பி ஏ பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இப்போ நம்ம இ டோட்டலில் பிரதிறோம் மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்லான் ஜீரோ டூ போட்டு இந்த காசு பதிலாக ஒரு ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் ஹாஃப் ஏன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயரை நாம ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் எடுத்துக்கலாம் அப்படித்தானே இங்கே ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பவர் ஒன்னும் இங்கே ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் ஹாஃபும் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் த்ரீ பை டூன்னு போட்டுக்கிறோம் டூ ஏ க்யூ யூனிட் வெக்டர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு வெக்டர் பி மின் இருமனையின் திருப்புத்திறன் இது ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் இப்போ அதனால் டூ க்யூஏ யூனிட் வெக்டர் ஆஃப் பி அதுக்கு பதிலாக நாம் வெக்டர் பியை போட்டுக்கலாம் இப்போ ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் ஏ ஆர் வந்து ஏ விட மிக மிக பெரிய அளவாக நம்ம எடுத்துட்டோன்னா இப்போ இங்கே ஏ ஸ்கொயரும் த்ரீ பை டூவில் உள்ள ட்யூபும் கேன்சல் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏ க்யூப் கிடைக்கும் ஏ க்யூப் மிக மிக சிறிய நம்பர் ஆயிடுறதுனால நம்ம அந்த ஏ க்யூபை நம்ம விட்டுலாம் அப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்ன ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் த்ரீ பை டூ அப்போது இந்த ஸ்கொயரும் இந்த டூவும் கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு கிடைக்கிறது ஆர் கியூப் ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒன் பை ஃபோர் பை எப் ஜீரோ பி வெக்டர் டிவைடட் பை ஆர் கியூப் இதுதான் மொத்த மென்புலத்தின் அளவாக இருக்குது இ டோட்டல் சமம் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஃபை எஃப் ஜீரோ பி வெக்டர் டிவைடட் பை ஆர் கியூப் மின்புலம் ஈயின் திசையானது மின் இருமுனை திருப்புத்திறன் பிய்க்கு எதிர் திசையில் அமையும் அதனால தான் இந்த மைனஸ் மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளியில் மின்புலத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்